கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 2-3 மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல், ஹெல்த்தோடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல, அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல, நான் மன்னிக்கணும். இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம், கொடுத்துடலாம். அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இதில் என்ன, சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார். சூரியன் சுக்கரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். 4 கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது. இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம். 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கொடி கட்டி பறப்பீங்க. நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொடி கட்டி பறப்பீங்க. அந்த மியூசிஷியனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது பண்டிதர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வேதாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டீச்சிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நீட் தேர்வுகளில் கிளியர் பண்ணுவீங்க. கன்னி ராசியில் கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு 10 நிமிஷம் கூட உங்களால் அமைதியாக உட்காரவே முடியாத அளவுக்கு வேலை இருக்கும். அது சூப்பராக இருக்கும். 2-3 ஆஃபர் வரும் இந்த மாதம், ரெடியாக இருங்க. சூரியன் புதன் சுக்கரன் ஒன்று வெளிநாடு ஆஃபர், ஒன்று லோக்கல் ஆஃபர், பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபர் இந்த மாதிரி கிடைக்கும். அதை கப்புன்னு பிடிச்சிங்கன்னு நல்லாயிருப்பீங்க. இன்னொன்று, பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை விடுகிறது. லக்னத்தில் கேது உட்காந்துருக்கிறது, கேது நின்ற நட்சத்திரம் ஹஸ்தம், வீடு வந்து புதனாக இருக்கிறதுனால அந்த தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள், தெய்வாங்கம் சார்ந்த எண்ணங்கள், கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், இன்ட்ராஸ்பெக்ஷன் சார்ந்த எண்ணங்கள், அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்ததுன்னு மண்டை வந்து அதிகமாக வேலை செய்யும். ரிசர்ச் மோடில் தான் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. அது குரு பார்வை விழுகிறதுனால கண்டிப்பாக பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் மிக 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 அதிகமான எண்ணங்கள், அதோடைய வேவ்ஸ் வந்து உங்களை நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். 2வது, ராஜகிரகம் செவ்வாய், அந்த ராஜகிரகம் செவ்வாய் எந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னா மேஷத்தில் உட்காந்துருக்காரு. அந்த மேஷத்தில் 2ஆம் தேதி ஜூன்லேருந்தே வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது மறைவுமுகமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். 1. 2வது, கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் எல்லாமே திடீர் என்று அமையும் அப்படிங்கிறதா உண்மை. பணம் காசு தட்டுப்பாடு கிடையாது, நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்குள்ளே முடிஞ்சளவுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லைனாலும் கண்டிப்பாக இழுத்து விட்டு நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ செவ்வாய் அந்த இடத்துல உட்காருவதுங்கிறது யூனிஃபார்ம் போட்ட ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், மற்ற அத்தனை பேருக்குமே ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இன்னொன்று, வலுத்திருக்கிறது செவ்வாய், அதனால் வாழ்க்கை துணை கூட நல்ல நட்பு பாராட்டுவது நல்லது. ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். இந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய புல்லட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் நிரந்தர தன்மை, மினிமம் 2 ஆஃபர் வரும், எல்லா விதமான போட்டித் தேர்வுகள்லையும் அடித்து தூள் கலப்ப போகிறீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது சக்ஸஸ் அப்படிங்கிறது 150. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க, 12 லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க, பகவத் சங்கல்பம் பகவத் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்க, உங்கள் குழந்தைகள் தீர்காயுஷ்மானாக இருக்க, சகல விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சகிலோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பகவன் திரோணுகம் வந்து ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.